ரொம்ப போர் அடிக்குதுல்ல, எவ்வளோ டைம் தான் இப்படியே வீட்டுக்குள்ள உட்காந்து விளையாடிட்டே இருக்கிறது. எனக்கு ரொம்ப போரா இருக்கு. எனக்கு அப்படியெல்லாம் தோணலை, நான் ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கேன். இந்த பியர் என்ன எவ்வளோ அழகாக கூட்டிட்டு போகுது பாரு. சரி சரி, நம்ம எல்லாம் ஒரு அழகான இடத்துக்கு போவோமா? நான் அங்கே உங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். நீங்களே அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல நிறைய புதையல் இருக்குமா, திடீர்னு சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ்லாம் கிடைக்குமா, அப்புறம் அங்கே ஒரு குளம் இருக்குமா, அது ரொம்ப அழகா இருக்குமா அந்த குளம் பார்க்கறதுக்கு, அப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்படி என்னடா இடம் எனக்கு தெரியாம, சரி சரி போய் பார்க்கலாம். நீ கொஞ்சம் ஓவரா தான் பில்டப் கொடுக்குற. நான் கூட அப்படிதான், என்ன இருக்குன்னு போய் பார்த்தனா உள்ளெல்லாம் போக முடியல, வெளியில நின்று பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சுடா, நம்ம எல்லாம் சேர்ந்து போனா இன்னும் நல்லா இருக்கும். போயிட்டு வரலாமா? அப்பாடி, ஒரு வழியா வந்துட்டோம். யா, நடந்து நடந்து கால்லாம் ரொம்ப வலிக்குது. எப்படிடா இந்த இடத்த கண்டுபிடிச்ச? சரி சரி, கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஹலோ மீனு பாபு, யாராச்சும் நோட் பண்ணீங்களா? அந்த காம்பவுண்ட் வாலில் டேஞ்சர் சிம்பிள் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, காஷன் சிம்பிள் கூட வச்சுருக்காங்க. நம்ம ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். ஜோனா, அதெல்லாம் சும்மா குழந்தைங்களை பயமுறுத்துறதுக்காக வச்சுருக்காங்க. உள்ள 400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு அறைக்கு கூட இருக்கிறதா கதை கட்டி வச்சுருக்காங்க. அப்போ தான் பயந்து உள்ளே யாருமே போக மாட்டாங்கன்னு. நான் சொன்னேன்ல, உள்ளே நிறைய புதையல் கிஃப்ட்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் எடுத்துடக்கூடாதுன்னு தான் அப்படி போய் சொல்லி வச்சுருக்காங்க. ஹே பாப், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும். சரி ஓகே, நம்ம எப்படி இந்த காம்பவுண்ட் வாலை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிறதுன்னு திங்க் பண்ணலாம். மாஷா, தம்மா துண்டு இருந்துட்டு என்ன கணம் கணக்குற தெரியுமா? சரி சரி, சீக்கிரம் போ மாஷா. அடே இரு பாப், வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. அங்க ஒரு வீடு கூட இருக்கு, குளம் இருக்கு. வாவ், இந்த இடம் நிஜமாவே நீ சொன்னது மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. சரி, எல்லாரும் சீக்கிரமா வாங்க. அடே, நீங்கள்லாம் அந்த பக்கமாக போயிட்டீங்க, என்ன கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களாடா? என் கையை பிடிச்சி யாராவது இழுங்கடா. அம்மாடியோ, ஐயோ, அங்கே பார்த்தீங்களா, ஒரு வீடு இருக்கு. ஒருவேளை நீ சொன்னது மாதிரி அந்த அறைக்கு அந்த வீட்டில் தான் இருப்பாங்களா, யாரோ இருக்கிறது மாதிரியே இருக்குடா. ஹே மஞ்சு, இதுக்கு நீ எப்பவும் நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்டு இருக்க. அங்கே பாரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இதை பற்றி யோசி, சும்மா தேவையில்லாமல் எதையாச்சும் யோசிச்சு மூட் அப்செப் பண்ணாத ப்ளீஸ். சரி சரி, வாங்க எல்லாரும் அப்படியே நடந்து போகலாம். எனக்கு நீங்களும் வரீங்களா? சூப்பரா இருக்கு, வாங்க. இல்ல ரயா, நீங்க ப்ளே பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நாங்க தான் இங்க உட்கார்ந்திருக்கோம். என்னோட இடத்துல வந்து விளையாடுவாங்க. என்ன பசங்களா இங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். எல்லாரும் வந்தீங்கல்ல,
யாரும் சத்தம் போடக்கூடாது. இது என்னோட கோட்டை. இங்கிருந்து யாரும் தப்பிக்கவும் முடியாது. இத்தனை நாளா இங்க உள்ள பழங்களையும் மிருகங்களையும் சாப்பிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு. இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் சமைச்சு சாப்பிட போறேன். நம்ம எல்லாரும் அம்மா கிட்ட சொல்லாம வந்தனால எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்துடுச்சு பாத்தீங்களா? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, அம்மாக்கு தெரியாம நம்ம இங்க வந்ததுனால எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் பாத்தீங்களா? இப்ப நம்ம எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஹே பாப், எல்லாம் உன்னாலதான். சும்மா வீட்லயே இருந்திருக்கலாம். பாரு இப்போ என்ன ஆச்சுன்னு. அதுவும் வெளியில டேஞ்சர் சிம்பல் வச்சதுக்கு அப்புறமும் நீ இங்க கூட்டிட்டு வந்தாலும் எதுவுமே இல்லைன்னு இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? ஏய் குட்டி வாண்டுங்களா, என்ன இங்க சத்தம்? எனக்கு இந்த சத்தம் கேட்டாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. உங்க எல்லாரும் இன்னைக்கு நைட்டு சமைச்சு சாப்பிட போறேன், கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? என்ன தைரியம் இருந்தா என் கோட்டைக்குள்ள வருவீங்க? என் கோட்டைக்குள்ள வர்றவங்களுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்னு உங்களுக்கு தெரியாதா? அது சரி, இத பார்த்து மத்தவங்க தெரிஞ்சுக்கட்டும். ஏய் பாப் அண்ட் ரயான், ஏதாவது ஐடியா பண்ணி எங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போயிருங்கடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மூனா, மாஷா, பயப்படாதீங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாச்சும் பிளான் பண்ணலாம். இத உடைக்கலாம்னா வெப்பன்ஸ் எதுவும் கையில இல்ல, என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. பப்ளு, நீ ஒன்னு நோட் பண்ணியா? இந்த கேஜ் ரொம்ப தின்னா இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜம்ப் பண்ணாலே இது உடஞ்சிரும் போல இருக்கு. ஜம்ப் பண்ணுங்க. ஐயோ, ஆமா மீனு, சின்ன பசங்க நினைச்சு இப்படி வச்சுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. நம்ம ஈஸியா பிரேக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏ, பிரேக் ஆயிடுச்சு. இங்க பாரு, ஃப்ரெண்ட் கேட் கூட ஓபன் ஆயிடுச்சு. ஈஸியா தப்பிச்சு போயிடலாம். எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுங்க. ஹே மீனு, ஐ அம் கோயிங், பை பை. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு புதையல் எடுத்துட்டு போலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு போனா சும்மாவா இருக்கும். ஹலோ சுட்டி ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த புதையல் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுட்டி டாய்ஸ்.